ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால இந்த பதிவை இன்றைக்கி உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முருகன் சம்பந்தமான எந்த பதிவாக இருந்தாலும் அதை செவ்வாய்க்கிழமை இல்லை நம்ம சொல்லும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு கூடுதல் சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம வழிபாடு செய்வது நம்முடைய கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும். அந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக முதல் இடம் வகிப்பது கடன் பிரச்சனை, நோய், அதுக்கப்புறம் வழக்கு. இந்த மூன்று பிரச்சனைகளுமே வந்து இந்த கர்ம வினைகளால் ஏற்படுவது. இது நீக்குவதற்கு நம்ம இந்த வார நாட்களில் செவ்வாய்க்கிழமையை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுவும் செவ்வாய் ஹோரையை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை தான். பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு லைக் போட்டுட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பதிவு முடிவில் உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு கூடுதல் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால தான் நான் லைக் போடுங்க அப்படிங்கிறத இப்போ சமீப காலங்களில் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் செய்யலாங்க. இதை இப்போ நடுவில் நீங்கள் வந்து எனக்கு மாதவிடாய் வந்துருச்சு இல்லை ஊருக்கு போயிட்டா என்னால் செய்ய முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய கடன் வந்து இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்குது, அந்த கடன் தீரணும், அது தீர அடைக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். பண வறுமையாக இருக்குது, விரைய செலவுகள் ஆகுது, வரவுக்கு மேல் செலவாகுது, நினைத்த நேரத்தில் கடனை அடைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இதை நீங்கள் செய்யலாம். கடனும் கிடையாது, அடமானத்தில் ஒரு நகை இருக்குது அதை மீட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இப்போது நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த செவ்வாய் ஹோரை வருது, செவ்வாய் ஹோரை எப்போ வருது அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6-7, மதியம் 1-2, திரும்ப இரவு 8-9, இந்த 3 நேரங்களில் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது வருங்க. இதில் ஏதாவது ஒரு செவ்வாய் ஹோரை நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ இந்த வாரம் நீங்கள் காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் செஞ்சீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் மதியம் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் செய்யலாம். எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே போல் இது எதற்காக அப்படின்னா கடன் பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த வழிபாடு. கடன் பிரச்சனை அதாவது லோனை க்ளோஸ் பண்ணணும், அந்த மாதிரி அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை பணம் கட்டி நம்ம சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதற்கு மட்டும் நீங்கள் இதை செய்யலாம். மற்றபடி வேலை கிடைப்பதற்கோ திருமணத்துக்கோ சொந்த வீடுக்கோ நம்ம இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பிரத்யேகமாக கடன் பிரச்சனைகளையும் அடமான நகைகளை மீட்பதற்கும் நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம். நீங்கள் எடுத்துக்க வேண்டியது எல்லாம் காம்பு நீக்கப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றினாலும், அதாவது உங்கள் பூஜை அறையில் முருகர் படமோ சிலையோ இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு பூவெல்லாம் போட்டு பொட்டுலாம் வச்சு தீபம்லாம் ஏற்றிட்டு அதற்கு முன்பு அமர்ந்து இதை மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் தட்டு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வேணால் செராமிக் தட்டோ அல்லது மண் தட்டோ, இதை மாதிரி பித்தளை தட்டோ அல்லது வெள்ளித்தட்டு உங்ககிட்ட இருக்குது இல்லை செப்புல இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த வெற்றிலையில் நீங்கள் முக்கியமாக எழுத வேண்டிய ஒரு எண் இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய கடன் தீர்ப்பதற்கு மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு எண். அந்த எண்களை மட்டும் இதில் நீங்கள் எழுதுங்க. சிவப்பு நிற பேனா ஸ்கெட்சு மார்க்கர் அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். பேனாவில் எழுதுனீங்கன்னா வெற்றிலை வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த சிவப்பு நிற ஸ்கெட்சு மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்களை மட்டும் நீங்கள் எழுதுங்க. இந்த சக்தி வாய்ந்த எண்களை தாங்க நீங்கள் எழுதணும். 5-6-1-0-9-0-1, 5-6-1-0-9-0-1. இந்த எண்களை மட்டும்தாங்க நீங்கள் எழுதணும். இந்த எண்களை எழுதிட்டு நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த 6 ரூபாய் நாணயங்களை வச்சிடுங்க.
நான் வந்து 5 ரூபாயும் ஒரு 1 ரூபாயும் வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து 2 ரூபாய் நாணயங்களோ 1 ரூபாய் நாணயங்களோ எப்படி வேணாலும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க, செவ்வாய்க்கிழமை முழுவதும் இது அப்படியே முருகர்கிட்டயே இருக்கட்டும், இரவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் வருது இல்லையா புதன்கிழமை, அந்த புதன்கிழமை அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 6 ரூபாயை எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு வரலாம், அல்லது ஒரு கவர்லேயோ இல்லாத துணியாக மூட்டையோ ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் இதை வந்து சேகரிச்சுக்கிட்டே வரணும். புதன்கிழமை காலையில் இந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு வழிபாடு சொல்லும்போது நிறைய பேர் இதை எத்தனை வாரங்கள் நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து உங்களுடைய கடன் சுமை தீர வரைக்கும் நீங்கள் இதை செய்யணுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும்பொழுது இதையும் கூட சேர்த்து நாங்கள் செய்யலாமா இந்த வெற்றிலையை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக செய்யலாம், உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த எண்கள் அப்படிங்கிறது பிரத்யேகமாக கடனை தீர்ப்பதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் எண்கள். ஏன்னா ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட எண்களை சேர்த்து எழுதும் பொழுது, அந்த எண்களை நம்ம பார்க்கும் பொழுதும் சரி, அல்லது அதை நாம் உச்சரிக்கும் பொழுதும் சரி, அதற்கென ஒரு தனி வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை மேல் செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த சிகப்பு நிற பேனாவால் நம்ம இந்த எண்களை எழுதி அது கூட இந்த 6 ரூபாயை வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை, அது எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும், அது தீர்வதற்கான ஒரு சூழல் உண்டாகும். உங்களுடைய கடின உழைப்பும் முயற்சியையும் நீங்கள் எப்பொழுதுமே கைவிடாதீங்க. அது கூடவே சேர்ந்து இப்படிப்பட்ட எளிய விஷயங்களை, அதுவும் முருக கடவுளை நம்பி இப்படிப்பட்ட எளிய விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த கடன் சுமையானது உங்களுக்கு தீருங்க. ஸோ இதை வந்து சுத்தபத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும், அதையும் நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பிறப்பு இறப்பு தீட்டோ அல்லது மாதவிடாயோ இல்லை நீங்கள் அன்றைக்கி அசைவம் சாப்பிட்டீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை செய்யக்கூடாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 ரூபாய் நாணயங்களை நீங்கள் மறுநாள் முருகர் கோவிலுக்கு போனால் நீங்கள் மறுநாளே போடலாம், அல்லது நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடுறேங்க, நான் வந்து 1-2 மாதத்துக்கு 1 தடையோ இல்லை 3 மாதத்துக்கு 1 தடையோ நான் போய் கோவிலில் போட்டுடுறேன், அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் நீங்கள் செய்யலாம். ஸோ கடன் தீரற வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இது கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்றணும், தூரம்பருப்பு தீபம் ஏற்றணும், அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றணும், அல்லது குழந்தை வரத்துக்காக நான் பாலாடை தீபம் ஏற்றுறேன், அதை ஏற்றுறாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை தாராளமாக ஏற்றலாம். ஆனால் எந்த 2 தீபத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்றாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் அதை மாதிரி கேட்குறீங்க, செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் வேலை இருக்குது, மதியம் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை இருக்குது, திரும்ப இரவு ஒரு செவ்வாய் குறை இருக்குது, அதை மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து தீப வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்யலாமே தவிர ஒரே நேரத்தில் நீங்கள் பல தீபங்களை ஏற்றிவது நல்லது கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாலே நமக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.